தானியேலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தின் இரண்டாவது பகுதியை வாசிக்கும்படி கேட்கிறேன். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். இந்த நாளில் இந்த வேத வசனத்தை கேட்கிறேன். ஆமென். கேட்டு ஸ்தோத்திரம். ஒரு தேசத்தின் ராஜா ஒரு தேவனுடைய மனுஷனை பார்த்து ஒரு கேட்ட ஒரு வார்த்தை. நெருக்கத்தின் ஊடாக கடந்து சென்று வந்த ஒரு தேவனுடைய மனுஷனை பார்த்து நேபுகாத்நேச்சார்ங்கிற ராஜா கேட்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். இங்கே சொல்லப்பட்டுக்கிறது இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா. இதனாலும் ஆண்டவரை தேடுகிற காரியங்களில் இன்றைக்கு இடைவிடாமல் தொடர்ச்சியாக ஆண்டவரை தேட வேண்டும் என்கிற அந்த சத்தியத்தை நம்முடைய வேதத்தில் பார்க்கிறோம். ராமே சொல்லுமா, தேவனை தேடுவதை தேவனை பின்பற்றுவதை தொடர்ச்சியாக நாம் செய்ய வேண்டும், தேவன் அதை விரும்புகிறார் என்கிறதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இந்த இடத்திலும் ஒரு தேவனுடைய மனிதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் இடைவிடாமல் தேவனை ஆராதித்த ஜெபித்த ஒரு தேவனுடைய பிள்ளை. இந்த வேத வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களிடத்துக்கு முன்பதாக ஒரு கேள்வி வைக்கிறார், நீங்கள் என்னை இடைவிடாமல் தொடர்ந்து தேடுகிறீர்களா அல்லது ஆராதிக்கிறீர்களா, இன்னும் சொல்லப்போன ஜெபிக்கிறீர்களா என்கிற அந்த வார்த்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆமென். கேட்டு ஸ்தோத்திரம். தொடர்ச்சியாக செய்யப்படுகிறதிலே ஒரு வல்லமை உண்டு. ஆமென். தொடர்ச்சியாக, ஆமாம், நினச்சா செய்கிறது, நினச்சா விட்டுறது, நினச்சா விசுவாசிக்க இல்லைன்னா விட்டுறது, நினச்சா ஆண்டவரை தேடுறது இல்லைன்னா விட்டுற ஒரு கூட்டம் மக்கள் இருப்பாங்க. அவங்க எப்படின்னா, நினச்சா சர்ச்சுக்கு போனேன், திடீர்னு நினச்சேங்க ஜெபம் பண்ணேன், திடீர்னு நினச்சேன் பைபிள் எடுத்து வாசிக்கணும்னு தோணுச்சு. இப்படி செய்கிறதுக்கு கிடைக்கிற பலனை காட்டிலும் தொடர்ச்சியாக கண்டினியூஸ்லி, ஆமாம், வித்தவுட் பிரேக்கிங், ஒரு தொடர்ச்சியாக செய்யப்படுகிற ஒரு ஆவிக்குரியவைகளுக்கு ஒரு விடுதலை உண்டு, ஒரு வல்லமை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. கைகளை உயர்த்தி ஒரு அமை சொல்லும். விசேஷமா இந்த இடத்துல இந்த வார்த்தை அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, வல்லவரா இருந்தாரா. அப்போ தொடர்ச்சியாக செய்யப்படுதல ஒரு பவர், ஒரு வல்லமை நம்ம பார்க்கிறோம், ஒரு வல்லமையை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வல்லமை தேவை என்று சொன்னால், அந்த வல்லமையின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை தேவை, அந்த வல்லமையிலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் தேவை, அந்த வல்லமையின் மூலமே ஆண்டவரின் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் சொல்ல விரும்புகிறது என்ன, தொடர்ச்சியாக. ஆமே. விசேஷமாக இந்த நாட்கள் எல்லா சபைகளும் 40 நாட்கள் ஜபிக்கிற ஒரு நாள். எல்லா சபைகளும் இந்த 40 டேஸ் என்று சொல்லி, இந்த 40 டேஸை பற்றி நான் சொல்லும் பொழுதெல்லாம் சொல்லுகிற விஷயம் என்னென்னா, இது ஒரு சடங்காச்சாரமாக ஒரு பாரம்பரியமாக இருக்கும் வரை இதுக்கு வல்லமையே கிடையாது. எந்த ஒரு விஷயமும் ஒரு சடங்காச்சாரமாக ஒரு பாரம்பரியமாக செய்யப்படும் பொழுது அதில் ஒரு வல்லமை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. எனவே தான் ஆண்டவராகிய தேவனே பழைய ஏற்பாட்டின் சடங்காச்சாரத்தையும் பாரம்பரியத்தையுமே மாற்றினார். ஆரம்பத்தில் நல்லா இருப்பது போல இருக்கும், ஆனால் பின் நாட்களிலே அந்த சடங்காச்சாரங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் ஏதோ செய்யணும், தொடர்ச்சியாக செய்யணும், சில சொல்லுவாங்க ஆஸ் யூஷுவல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பாரம்பரியமாக எப்போதும் சும்மா செய்கிற மாதிரி அப்படின்றது போல் இருந்துடக்கூடாது. ஆமே. எனவே அதிலும் இந்த 40 நாட்கள் என்பது சில சரீர பிரகாரமான சடங்குகளை செய்வதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தவில்லை. அடுத்தது, யாராவது நீங்கள் இந்த 40 நாட்கள் ஜெபத்தில் இருக்கக்கூடியவர்கள், 40 நாட்களில் ஆண்டவருடைய சிலுவை தியானிக்கிறவர்கள், இதை நீங்கள் ஒருபொழுது இந்த நாட்களை துக்க நாட்கள்னு சொல்லக்கூடாது. துக்க நாட்களே கிடையாது. பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாய் 53 சொல்லப்பட்டு அவருடைய துக்கங்களை சுமந்து தீர்த்த நாட்கள். நல்ல ராமி சொல்லுங்க. ஆமே. ஆமாம். கற்றுக்கு ஸ்தோத்திரம். He buried our pains. துக்க நாட்களே. ஏசாயா 53:5 நம்ம சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார்.
அவர் துக்கத்தை சுமந்து தீர்த்த பிற்பாடு நீங்க உட்கார்ந்து துக்கப்படுங்கன்னு சொல்லி, இது துக்க நாட்கள் அல்ல, இது தியான நாட்கள் சொல்லலாம், அல்லது ஜப நாட்கள் சொல்லலாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இஸ் எ டைம் ஃபார் ப்ரேயர், மோர் ப்ரேயர். இஸ் எ டைம் ஃபார் மெடிடேசிங் த கிராஸ் ஆர் சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஜீசஸ். இயேசுவினுடைய பாடு மரணங்களை நினைக்கவும் தியானிக்கவும் எடுத்துக்கொள்கிற நாளாக இருக்கும் என்று சொன்னால், அது உங்களுக்கு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த 40 நாள் மட்டும் நான் இதை வெறுத்தேன், அதை வெறுத்தேன், இதை விட்டேன், அதை விட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இல்லாமல், நம்ம இப்போ 40 நாள் வெறுக்கிறத வாழ்க்கை ஃபுல்லாக வெறுக்க வேண்டியதுன்னு தான் விட்டுறணும். சில பேட் ஹேபிட்ஸை 40 நாள் விட முடியுதுல்ல, அதையே வாழ்க்கை ஃபுல்லாக விட முடியல. சில பேட் ஹேபிட்ஸை இந்த 40 நாள் செய்யக்கூடாதுன்னு தோணுதுல்ல, ஏன் வாழ்க்கை ஃபுல்லாக அதை செய்ய முடியாமல் இருக்க முடியல? முடியும். 40 நாள் இருக்கிறவங்க காலம் ஃபுல்லாக என் ஆண்டவருக்காக பரிசுத்தமாக நீதியாக உண்மையாக இருக்க முடியும். அப்போ அந்த நல்ல தீர்மானத்தோடு இந்த நாளில் நீங்கள் தேவனுடைய சிலுவை பாடுகளை தியானித்து நீங்கள் ஜெபித்தால், இந்த தொடர்ச்சியான ஜபம் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுவார். கைகள் வேற்றவர் அல்ல சொல்லுமா, கைகளை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்துமா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு சொல்ல விரும்புகிற வார்த்தை, தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக ஒன்றை செய்யும் பொழுது அதில் வல்லம் இருக்கிறது. ஆமே கட்டுக்கு ஸ்தோத்திரம். இங்கு சொல்லப்பட்டிருக்கு, இடைவிடாமல் ஆராதித்த உன் தெய்வனாக கற்றவனை தப்புவிக்க வல்லமுழுவராக இருந்தாராம். இந்த வார்த்தை கேட்கிற சகோதரி சகோதரியே, பிரச்சனைகள் வரும்பொழுது தேவனை தேடுவது தவறல்ல, ஒரு நெருக்கத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவது தவறல்ல, ஆனால் பிரச்சனை வரும்பொழுதும் நெருக்கம் வரும்பொழுதும் மாத்திரம் ஆண்டவரை தேடினா அதற்கு ஒரு பேர் இருக்குது, அதான் சுயநலம், செல்ஃபிஷ்னஸ். சமயத்துக்கு ஏற்ற போது மாத்திரம் தேடுறது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் இந்த ஒரு தேவனுடைய மனிதனை பற்றி சொல்லியிருக்குது, தானியல் என்று சொன்ன ஒரு மனிதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் நேபுகாத் நேர்ச்சா ராஜாவுக்கு பிரதானியாக, ஆமாம், இன்றைக்கு உலகத்தில் ஒரு அதிகாரத்தில் சீஃப் செக்ரட்டரின்னு சொல்கிற மாதிரி ராஜாவுக்கே சீஃப் செக்ரட்டரின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அந்தஸ்து. ஒரு பிரதானி என்கிற ஒரு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் பாபிலோன் தேசத்திலிருந்தவர் சரித்திரம் சொல்லுகிறது. ஒரு தேவனுடைய மனிதனாகிய தானியல், அவரை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவர் தினமும் 3 நேரம் தேவனை நோக்கி ஜபிக்கிறவராக ஆராதிக்கிறவராக இருந்தாராம். உரமே சொல்லுங்க. ஆமாம், நம்ம கிறிஸ்தவ மக்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிறதுக்கு பெரிய பாடாக இருக்குது. ஹேப்பா ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சா, எங்கே சர்ச்சுக்கு போடுமா அப்படின்னு 1000 முக்கு 1000 முனங்கள் எல்லாருக்கும் அப்படி இல்லைனாலும் சில ஆட்களுக்கு இருக்குது. இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சத்தரை தேடுறதுக்கே 1000 முக்கள் முனங்கள் தோத்துறோம். ஆமாம், ஆனால் இவர் சொல்லியிருக்குது, இடைவிடாமல் ஆராதிச்சாராம், தினமும் 3 நேரம் ஆராதிச்சாராம். அப்போது இன்றைக்கு சில நினைக்கிறது என்ன, ஆன்மீகத்தை தேடுகிறவர்கள் வேலை இல்லாதவர்கள், ஆன்மீகத்தை தேடுகிறவர்கள் அவர்கள் வேறு பொழப்பு இல்லாதவர்கள் அப்படின்னு மாதிரி இன்னைக்கு சொல்லுகிற அது நினைக்கிற வழக்கம் உண்டு. ஆனால் நம்முடைய வேதம் அப்படி போதிக்கவில்லை. வேதத்தில் ஆன்மீகத்தை தேடினவர்கள், தேவனை தேடினவர்கள், கிறிஸ்துவை தேடினவர்கள் ரொம்பவும் உலகத்தில் நல்ல அதிகாரத்திலும் நல்ல அந்தஸ்திலும் நல்ல வசதியிலும் மிக மிக நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவர்கள் தான் தேவனை அதிகமாக தேடியிருக்கிறார்கள். கைகள் உயர்த்த நாம சொல்லமா. அதே போல ஒரு நபர் தான் தானியல். இவர் 3 நேரம் அவர் ஜபம் பண்ணினாராம், ஆராதித்தாராம். அப்படி 3 நேரம் அவர் ஜபித்து ஆராதிக்கும் பொழுது, அவர் இருந்த அந்த பாபிலோன் தேசத்து நேபுகாத்நேச்சர் கீழே இருக்கிறவர்கள்லாம் பார்த்தாங்க, இவர் ரொம்ப உண்மையா இருக்க இருக்க இவனுக்கு உயர்வு வந்துகிட்டே இருக்குப்பா. ஏன்னா இன்றைக்கு உலகத்திலையும் பார்க்குற உண்மையாக இருக்கிற ஆட்களுக்கு பல போராட்டம் இருக்குது, அதுக்காக உண்மை இல்லாமல் போயிட முடியுமா? ஆமாம், தோத்துறோம். அப்போது உண்மையை இருக்கும்பொழுது இவனுக்கு பல பிசாசின் தந்திரம், மனுஷ தந்திரம், சூழ்ச்சிகள், இதன் மூலம் ராஜாவிட்ட போய் தப்பாக இவரை பற்றி போட்டு கொடுத்து, ஆமாம், இவருக்கு அகெயின்ஸ்டாக ஒரு குரூப் எழும்பி இவருடைய வாழ்க்கையை தீர்த்து கட்டின்னு முடிச்சணும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றி சில காரியங்கள் நடந்தது. இது தானியல் புஸ்தகம் இந்த 6 அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பரிசுத்த வேதாகமம் வைத்திருப்பேன்னு சொன்னால், நீங்கள் இந்த வேத பகுதியை குறித்து வைத்துக்கொண்டு நீங்கள் நல்லா வாசிங்க. இந்த வேத வசனத்து மூலம் சில சத்தியத்தை அறிந்து கொள்ளலாம். நான் பிரசங்கித்துக் கொண்டிருப்பது ஒரு சரித்திரம், ஒரு பரிசுத்த வேதாகமத்தின் உண்மை. கைகளை வைத்து ராமன் சொல்லுமா.
அவருக்கு அவர் ஜெபிக்கும் பொழுது ஆரம்பத்தில் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் ஜெபிக்க உண்மையாக இருக்க ஆரம்பித்த பொழுது தான் சில பிரச்சனைகள் வந்தது. ஆனாலும் இவர் தொடர்ச்சியாக ஜெபிக்கிற ஒரு நபராக இருந்ததுனால தேவனுடைய பார்வை அவர் மீது இருந்தது, தேவனுடைய கண்கள் அவர் மீது இருந்தது. அவருடைய வாழ்க்கையை முடிக்கும்படியாக பல சதி திட்டங்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, நீங்க உண்மை உள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பேன்னு சொன்னால் உங்களுக்கு எதிராக எந்த மனுஷ சதி திட்டமானாலும் அல்லது பிசாசுடைய சதி திட்டமானாலும் எந்த அதிகாரத்திலே சதி திட்டமானாலும் அது ஒன்றும் வாய்க்காமல் போய்விடும். தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பார். ராமே சொல்லமா, தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? தொடர்ச்சியாக ஆண்டவரை தேடணும். தொடர்ச்சியாக நீங்கள் நல்ல சபைக்கு போகிறவங்க வந்து தொடர்ந்து சபைக்கு போகணும். தொடர்ந்து தினைக்கும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். தினைக்கும் தொடர்ந்து பைபிள் வாசிக்கிறவர்களாக இருக்கணும். தொடர்ந்து ஆண்டவருக்கு உண்மை இருக்கலாக இருக்கணும். நீதியாக இருக்கலாக இருக்கணும். தொடர்ந்து உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள இருக்கணும். எதை செய்தாலும் ஆன்மீகத்தில் கர்த்தருடைய காரியத்தில் தொடர்ச்சியாக செய்து பாருங்கள். அதில் வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இடைவிடாமல் அவர் செய்த பொழுது அவர் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக போய் ஜெபிக்கலை, குறிப்பிட்ட தேவைக்காக போய் ஜெபிக்கலை. தேவை இல்லாத பொழுது, பிரச்சனை இல்லாத பொழுது அவர் மனப்பூர்வமாய் தேவனை நேசித்து தேடினபடினால் ஒரு நாளில் பிரச்சனை வந்தது, ஒரு நாளில் நெருக்கம் வந்தது, ஒரு நாள் ஜீவனுக்கு விரோதமாக சதி திட்டங்கள் எழுப்பினது. அந்த நேரத்தில் கர்த்தர் அவருக்கு துணை நின்றார். கைகளை உயர்த்துறாமல் சொல்லமா, அந்த சட்டத்தை ஏற்றின ராஜாவே பிந்தி கேட்கிறாரப்பா, நீ இடைவிடாமல் ஒரு தேவன் 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 கர்த்தர் இயேசு என்று சொல்லி ஆராதித்து கொண்டிருந்தியே, எப்போ பார்த்தாலும் சர்ச்சு, எப்போ பார்த்தாலும் ஜெபம், எப்போ பார்த்தாலும் வேதம், எப்போ பார்த்தாலும் நல்ல பரிசுத்தமாக இருக்கும் நீதியாக இருக்கும்னு சொன்னியே, அது உனக்கு உதவி செய்ததா? ஆம், என் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். வராமல் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த இடத்தில் இடைவிடாமல் ஜெபிக்கிற, இடைவிடாமல் கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் இன்று இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கு தேவை. வராமல் சொல்லுமா? உங்களுக்கும் எனக்கு தேவை. ஏன் சொன்னால் அந்த அனுபவம் வல்லமை உடையதாக இருக்கிறது. எப்படிப்பட்டதாக இருக்குது? வல்லமை உடையதாக இருக்கிறது. வேதத்தில் பல உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் இந்த பகுதியிலும் சில கருத்தை நான் சொல்லுகிறேன். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடைவிடாமல் ஆராதித்த அந்த மனிதன் செய்த காரியத்தை பற்றி தானியல் புஸ்தகம் 6:10 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தில் பார்க்கும்போது தானியுளவென்றால் ஆமென், அவன் ஜெபிப்பதற்கு தடை வந்த பொழுதிலும் கர்த்தரை தேட தடை வந்த பொழுதிலும் தன் அறை வீட்டுக்குள் போய் அவன் ஜெபிக்க ஆரம்பித்தது. ஏன்னா அன்றைக்கு அவன் எருசலேமில் இல்லை, எருசலேமை விட்டு பல மைல் அப்பால் இருக்கிற பாபிலின் தேசத்தில் இருந்ததுனால அவர் எருசலேம் ஆலயத்துக்கு போய் ஜெபிக்க வாய்ப்பு இல்லை. ஆனாலும் எருசலேமை நோக்கி ஜெபித்தார், தன் அறை வீட்டுக்குள் ஜெபித்தார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற சில சொல்லலாம், எனக்கு சபைக்கு போகலாம் வாய்ப்பு இல்லைங்கய்யா, எனக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு யாரும் பர்மிஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க, நான் சர்ச்சுக்கு போகிறது, எனக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அல்லது நான் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உண்மையாக இயேசுவை தேவன் என்று விசுவாசித்தால் நீங்கள் இருக்கிற அறை வீட்டுக்குள், அந்த ரூமுக்குள், அந்த இடத்தில் முழங்கால் படித்து கண்ணை மூடி இயேசுவே என்று சொல்லி நீங்கள் தினந்தோறும் தவறாமல் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபித்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளில் ஒரு விடுதலை உண்டாகும், ஒரு நாள் ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு நாளை கர்த்தர் மகிமையானதை செய்வார். கைகளை வேற்று ராமன் சொல்லுமா? அதே நேரத்தில் நல்ல ஆலயத்துக்கு போக வாய்ப்பு இருக்கிறது, சபைக்கு போக நல்ல வாய்ப்பு இருக்கிறது, ஆண்டவரை தேட நல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அறை வீட்டில் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. புறப்பட்டு உங்கள் அழிகிருக்க நல்ல ஆவிக்கரை சபைக்குள் சென்று கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிங்கள். உங்கள் பிரச்சனை நேரத்தில், ஒத்தர நேரத்தில், வியாதி நேரத்தில், கண்ணீர் நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை உங்களுக்காக உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறது. தேவை இருக்கும் பொழுது தானியல் தேவனை தேடவில்லை, தேவை இல்லாத பொழுதே தேடினார். பிரச்சனை இருக்கும் பொழுது தேடவில்லை, பிரச்சனை வருவதற்கு முன்பதாகவே தேடினார். ஆமென். எனவே அவர் ஆரம்பத்திலிருந்து தொடர்ச்சியாக தேவனை தேடுகிற அனுபவம் இருந்ததுனால ஆண்டவராகிய தேவன் அவருக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். வீட்டுக்குள் போய் தன் அறைக்கு மேலாக அறையில் போய் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து ஜெபம் பண்ணினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அன்றைக்கு தானியில் எருசலேமை பார்த்து ஜெபித்தார் என்பதை போல இன்றைக்கு கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒரு உருவத்தை பார்த்து ஜெபிக்கக்கூடாது. ஒரு உருவத்தை பார்த்து நம்ம வேண்டுதல் செய்யக்கூடாது. தேவன் ஆவியாக இருக்கிற ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்தாமல் சொல்லுங்கள்.
எனவே தான் கிறிஸ்தவர்களுடைய ஜபத்துக்கு ஒரு விஷயம் இருக்குது, ஏன் கண்ணை மூடி ஜபிங்கன்னு சொல்கிறோம். உருவத்தை பார்த்து ஜபிக்கிறதா இருந்தால் கண்ணை மூடி எதுக்கு ஜபிக்கணும், கண்ணை திறந்தலாம் ஜபிக்கணும். ஆமாம், ஏன் கண்ணை மூடி ஜபிக்கிறோன்னு சொன்னால் ஃபிசிக்கலாக நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக நம்முடைய ஜபத்தை ஏறெடுத்தால் அது பிரயோஜனமாக இருக்காது. அதை விட நம்முடைய மாம்சக்கண்கள் மூடும் பொழுது நமக்கு அந்த மாம்ச கண்கள் மாத்திரமல்ல, நமக்கு ஒரு ஆவியின் கண்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஆவியின் மனதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ என் மாம்ச கண் மூடப்படும் பொழுது என் ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டு ஒரு ஆவியான தேவனை எனக்கு உண்பதாக விசுவாசத்தில் கொண்டு வருகிறேன். என் ஆவியான தேவனை எனக்கு உண்பதாக விசுவாசத்தில் அவரை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். அப்போ நான் ஒரு சாதாரண ஒரு உருவத்தை அல்ல, சர்வத்தை உண்டாக்கின தேவனை என் ஆவிக்கு உண்பதாக கொண்டு வருகிறேன். என் ஆவிக்குரிய கண்களுக்கு உண்பதாக கொண்டு வந்து அந்த தேவனை நோக்கி நான் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜபம் வல்லம் உள்ளதாக மாறுகிறது. கைகளை உயர்த்தி வராமல் சொல்லாமா? எனவேதான் நம்ம கண்ணை மூடி ஜெபிங்க அப்படின்னு சொல்லுகிறோம். இல்லைவிட்ட நல்ல கண்ணை திறந்து பார்த்து ஜோம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கலாம். சொல்லலாம், நமக்கு மாம்ச கண்களில் பார்த்து ஒன்றை பார்த்து அதை நான் தரிசித்து அதை நோக்கி வேண்டுதல் செய்வது அல்ல. ஆமே, என் ஆவியான தேவனை நான் ஆவியில் உணர்ந்து என் ஆவியின் கண்களில் உணர்ந்து என் ஆவியின் கண்களில் கண்டு நான் ஆராதிக்க வேண்டும். எனவே எருசலேமுக்கு நேராக அன்றைக்கு சொல்லுங்க. அடுத்தது அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய ஜபத்தினுடைய மெத்தடை மாற்றவே இல்லை. தடை வந்தாலும் ஜபத்தினுடைய நேரத்தை ஜபத்தினுடைய மெத்தடை மாற்றவே இல்லை. எப்படி ஜபித்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தினமும் மூன்று வேளையும் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படையிட்டு ஜபம் பண்ணி அந்த இடத்துல சொல்லப்படுது, ஸ்தோத்திரம் செலுத்தினான். எப்படி செலுத்தினான்? ஸ்தோத்திரம் செலுத்தினான். அன்றைக்கு அவன் தேவனை எப்படி ஆராதிக்க வேணுமோ, இந்த மேனர் ஆஃப் வர்ஷிப் என்று ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆராதிக்கிறவங்க ரொம்ப ஸ்டைலாக ஆராதிக்கிற காலத்துக்கு வந்துட்டோம். வசதிகள் தேவை என்பதற்காக ஆசனங்களில் உட்கார்ந்தாலும் நல்ல மனசை ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து ஆராதிக்கணும். ஆமே, கேட்டு ஸ்தோத்திரம் ரொம்ப ஒரு ஸ்டைலாக அப்படியே இல்லை. நம்ம அந்த அந்த முழங்கால் படியிட்டு சொல்வது ஃபிசிக்கலி நீல் டவுன் மாத்திரமல்ல, நம்முடைய ஸ்பிரிச்சுவலாக நமக்கு ஒரு ஹம்புல்னஸ் வரணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். தேவனை ஆராதிக்கிற ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ஹம்புல்னஸ், அந்த ஆவிக்குரிய ஒரு தாழ்மை வரணும். ஆவிக்குரிய ஒரு தாழ்மை. ஃபிசிக்கலாக முழங்கால் படிவிடுவது மிக நல்லது தான், அதை விட இன்னும் அதிகம் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய தாழ்மையோடு ஒரு ஆவிக்குரிய அர்ப்பணிப்போடு ஒரு ஆவி, அதுதான் முழங்கால் என்பது வெளிப்படுத்துகிறது. ஒரு அமை சொல்லமா, கட்டுக்கு சோதரம். சில ஃபிசிக்கலாக நல்ல முழங்கால் படிடுவாங்க பல மணி நேரம், ஆனால் ஸ்பிரிச்சுவலி ஒரு ஹம்புல்னஸ் இருக்காது, ஒரு கமிட்மெண்ட் இருக்காது. ஆமாம், ஒரு ஆவிக்கிற அர்ப்பணிப்பு இல்லாமல் இருக்கிறவளா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜபத்தை ஆண்டவர் கேட்பார் என்று சொல்ல முடியாது, பலன் உண்டாகாது. நம் சரியாக நம்மை தாழ்த்தி ஆண்டு சமத்தில் நீங்கள் தான் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய ஜபம் இடைவிடாமல் தொடர்ந்து ஜபிக்கிற ஆராதிக்கிற ஜபம் வல்லமுள்ளதாக மாறுகிறது. கைகளை உயர்த்தி வரலில் சொல்லுமா, என் இந்த வார்த்தையை சத்தியத்தை கேட்கிற சகோதரி சகோதரியே, ஆமே, நீங்கள் வேதத்தில் தானியல் புஸ்தகத்தை எடுத்து தானியல் ஜபத்தை விசுவாசத்தை பாருங்கள். எவ்வளோ அருமையான ஒரு ஜபம், ஒரு விசுவாசம் உள்ள ஜபம். ஒரு அமை சொல்லமா, கற்றுக்கு ஸ்தோத்திரம். அவன் தினமும் மூன்று வேளையும் இந்த இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 13 வசனத்தின் பிற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் விண்ணப்பம் பண்ணி ஜபித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விண்ணப்பம் பண்ணி இந்த நாட்களில் ஜபத்தில் இன்னொரு ஜபம் என்று சொன்னால், ஆமே, ப்ரேயர் ஆஃப் பெட்டிஷன் ஆர் ரிக்வஸ்ட். ஆமே, விண்ணப்பத்தின் ஜபம். உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக, உங்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் பிரச்சனையாக இருக்கிறவர்களுக்காக, அல்லது உங்களுக்கு எதிராக எப்பொழுதும் பிரச்சனையாக இருக்கிறவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரே, இந்த சகோதரனை, இந்த உறவினரை, இப்படி இவரை நீங்கள் சந்திக்க வேண்டும், நீங்கள் தொட வேண்டும், நீங்கள் ரட்சிக்க வேண்டும், இவள் விடுதலையாக்க வேண்டும், இவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும். ஓரளவு வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக கூட தொடர்ந்து விண்ணப்பம் பண்ணி ஜபிக்கலாம், அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கிறவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து விண்ணப்பம் பண்ணி ஜபிக்கலாம். அந்த கண்டினியூஸ் பெட்டிஷன் ப்ரேயர், ஆமே, ஆமாம், அந்த ஜபத்தை நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது அந்த ஜபம் வல்லமையாய் மாறும். எனவே இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரின் சகோதரியே, சடங்காச்சாரத்தை நிறைவேற்றுகிற நாட்கள் அல்ல இது. ஆமே, உண்மையாய் தேவனுடைய முகத்தை பார்க்கிற ஒரு நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். இந்த நாட்களை நீங்கள் சரியாய் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆமே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது, நெருக்கங்கள் வரும்பொழுது அந்த நேரத்தில் ஜபிக்கப் போவது அல்ல. ஆமே, கேட்டுக்கு ஸ்தோத்திரம்.
ஆமாம், ஒரு வியாதி வந்த பிற்பாடு வைத்தியம் பார்க்கறத விட வியாதி வராமல் பாதுகாக்கிறது தான் நல்லதுன்னு வைத்தியர்கள் சொல்கிற மாதிரி, ஆமே ஆவிக்குரிய வைத்தியராக ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நெருக்க வந்த பிற்பாடு ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லதை காட்டிலும் ஆபத்துக்கு வரதுக்கு முன்னாடியே கூப்பிடுப்பா. அல்லேலூயா. ஆபத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்ன தேடுப்பா, ஆபத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்ன தோக்கி பார்ப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ இடைவிடாமல் ஆராதித்தான். அப்போது இடைவிடாமல் ஆராதித்ததுனால் உனக்கு கிடைத்த பலன் என்ன அப்படின்னு சொன்னால், அவருக்கு விரோதமாக சதி திட்டம் தீட்டப்பட்டு அவனுடைய அவனை அந்த சிங்கக்கவில போட்டுவிட வேண்டும் சொல்லி திட்டங்கள் சட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டது. ஆனாலும் அந்த ராஜாவின் கட்டளிலிருந்து கர்த்தர் அவனை பாதுகாத்தார். வராம சொல்லுங்க, உங்களுக்கு எதிராக வர பிசாசு கொண்டு வருகிற உங்களுக்கு எதிராக அல்லது பிசாசின் கிரிகள் என்ற காரியம் உங்களுக்கு எதிராக, ஐ மீன் ஒருவேளை நீங்கள் உண்மையானவர்களாக இருக்கலாம், வசனத்தை கேட்க உண்மையாக இருக்க, எனக்கு எதிராக ஐ மீன் தீமையானதை என் மேல் கொண்டுட்டாங்க, பழி சுமத்திட்டாங்க. நம்ம சொல்லுவோம் இந்த வார்த்தை என்ன சொல்லிட்டாங்க, பழி சுமத்திட்டாங்க ஐயா, நான் ஜெனி உண்மையாக தான் இருக்கிறேன், நான் இந்த தப்பு செய்யலை, நான் இந்த தப்பு செய்யலை, மனசாட்சியின்படி ஆண்டவருக்கு பயந்து நான் இந்த தப்பை செய்யலை, என் மீது வீண் பழி செலுத்தி அதன் மூலம் அந்த பழியின் மூலமாக நான் இன்றைக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறேன் சொல்லி ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் எங்கிருந்து சொல்வேன்னு சொன்னால், நீங்கள் உண்மையாகவே கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இருந்தால் உன் மீது சுமத்தப்பட்டிருக்கிற பழியிலிருந்து ஆண்டவராகிய தேவன் விடுதலையாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. அப்படிதான் தானியின் மீது வீண் பழி செலுத்தினாங்க. இன்றைக்கு உலகத்தில் ஒரு கூட்டம் இருக்கு, நல்ல ஜனங்கள் நல்ல பிள்ளைகள் நல்ல கர்த்தரை தேடுகள் மீது வீண் பழியை செலுத்துகிற வீண் பழி போடுகிற ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது அந்த நாட்கள் இந்த நாட்கள் வரை இருந்துகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் அதை உடைத்து மேற்கொள்கிற ஒரு கூட்டம் எப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. அதான் தேவனுடைய பிள்ளைகள் இடைவிடாமல் அவரை ஆராதிக்கிறவர்கள். கைகளை உயர்த்து நாமே சொல்லவா. அப்படி வந்த பொழுது அவன் சிங்கக்கவில தூக்கி போடப்பட்டான். அன்றைக்கு ஒரு நாள் அந்த அந்த 12 hours அங்கே சிங்கக்கவில இருக்க வேண்டும் என்பது சட்டம். ஆனால் அடுத்த நாள் காலையிலேயே ராஜா போய் சொல் கேட்கிறார், வா தானியலே உனக்கு சதி திட்டம் பழி போட்டு உனக்கு சட்டத்தை கொண்டு வந்து இப்படி செஞ்சிட்டாங்க, ஆனாலும் நீ இடைவிடாமல் ஆராதித்த தேவன் வல்லமை உள்ளவராக இருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது, ஆம் அவர் வல்லமுள்ளவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி. ஏன் அவர் வல்லமுள்ளவராக இடைவிடாமல் ஆராதித்தது மாத்திரமல்ல, இடைவிடாமல் ஆராதித்தது மாத்திரமல்ல, தானியில் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். வாசிங்க தானியின் புஸ்தகம் 6:22 வாசிக்கும் பொழுது வாசிங்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவருடைய வாய்களை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவர் சொல்றாரு, ராஜாவே நான் 3 hours ஜோபம் பண்ணவும், அது உண்மைதான், 3 hours ஆண்டவரை ஆராதிச்ச உண்மைதான், ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு ரகசியம் இருக்குது தெரியுமா, என்ன ரகசியம் தெரியுமா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அது என்னவென்றால், அவருக்கு உண்பதாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் நல்லா ஜபிக்கிற தேவனுடைய பிள்ளை தான், ஒருவேளை இந்த 40 days நிறைய இதை விட்டேன் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு இதை ரொம்ப தீவிரமான ஒரு ஜபம் பண்ணுகிற ஆளாக இருக்கலாம், ஆனால் குற்றமற்றவர்களாக இருக்கிறீங்களா, தேவனுக்கு முன்னாடி குற்றமற்றவர்களாக இருக்கிறீங்களா, ஆண்டுடைய வசனத்தின்படி குற்றமற்றவர்களாக இருக்கிறீங்களா, ஆண்டு வசனம் சொல்லுகிறபடி நடக்கிறவர்களாக இருக்கிறீங்களா, ஆண்டுடைய வசனம் போதிக்கிறபடி நடக்கிறவர்களாக இருக்கிறீங்களா. பரிசுத்த வேதாந்தம் எழுதப்பட்டிருக்கிறது, வேதத்தை கேளாதனுடைய ஜபம் அருவறுப்பானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு, நீதிபதி புஸ்தகத்தை எடுத்து வாசியம் எழுதப்பட்டிருக்கிறது, வேதம் இல்லாமல் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நீ 40 days அல்ல 400 days ஜபித்தாலும், 4 years ஜபித்தாலும், 40 years முட்டி போட்டு ஜபித்தாலும் அந்த ஜபம் மோட்டுக்கு மேலே கூட போகாதான். அவர் சொல்றாரு, நான் தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவனாக இருந்து அந்த 3 hours ஜபித்தேன், இடைவிடாமல் ஜபித்தேன், எனவே தான் ஆண்டவர் தேவ தூதனையே அனுப்பினார், எனவே தான் ஆண்டவர் இந்த கொடூரமான அல்லது மிக நெருக்கமான சூழலில் என்னை தப்புவிட்டா, நான் குற்றமற்றவனாக இருந்ததுனால. கையை உயர்த்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன், கைகளை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரி சகோதரி, நீ எந்த அளவாய் ஜபிக்கிற, எந்த அளவாய் கத்தரை தேடுகிற, எந்த அளவாய் கத்தரை பின்பற்றுகிற பிள்ளையாக இருந்தாலும் இன்னொன்று நீ ஆட் பண்ணிக்கோங்க, தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாக இருக்க ஆமென்
பிரயாசப்படுங்க, ஆண்டுடைய வசனத்துக்கு வார்த்தை ஒப்பு கொடுங்க, கற்றவங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. இன்னொன்று கூட சேர்த்து சொல்கிறார். ஆமாம், சிலர் சொல்லுவாங்க நான் ஆண்டுக்கு முன்னாடி பர்ஃபெக்ட்டுங்க, நான் ஆண்டுக்கு முன்னாடி பர்ஃபெக்ட்டுங்க, நான் ஆண்டுக்கு முன்னாடி பர்ஃபெக்ட்டுங்க. இவர் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? தேவனுக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பதாக நான் நீதி கேடு செய்யவில்லை. ஐ எம் நாட் டு அன்ஜஸ்டிஸ், நான் அன்ஜஸ்டிஸ் எதுவுமே செய்யலை. ராஜாவை உங்களுக்கு தெரியும், நான் அன்ஜஸ்டிட்டா ஏதாவது செஞ்சிருக்கனா? இல்லை. தேவனுக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாக இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐ வாஸ் த ஃப்ரெண்ட் ஆஃப் காட் வித்வுட் பிளேம்லெஸ். ஆமாம், ஆண்டுக்கு முன்பதாக குற்றமற்றவனாக இருந்தேன். அதே நேரத்தில் உமக்கு முன்பதாக நான் ஒரு நாளும் அன்ஜஸ்டிஸாக இல்லை, எப்போதும் ஜஸ்டிஸ், நியாயக்கேடு செய்யவில்லை, நான் நியாயமாக தான் எல்லாத்தையும் செய்கிறவனாக இருந்தேன். கையை உயர்த்து அமைச்சு சொல்லுங்கள். அப்போ தேவனுக்கு முன்பதாகவும் நம்ம சரியாக இருக்கணும். கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற மனுஷர்கள் என்று சொல்லும்பொழுது அன்றைக்கு ராஜாவுக்கு முன்பதாக சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார், நல்ல அரசாங்க உத்தியோகத்தை கொடுத்துருக்கிறாரு. அரசாங்க உத்தியோகத்தில் எத்தனை மணி நேரம் வேலை இருக்குதோ அந்த வேலையை உண்மையாக செய்யணும். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஆண்டு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரு, வேலை இல்லாத போது எவ்வளோ ஜோம் பண்ணோம், அன்றைக்கு வேலை இல்லையான்னு செபித்தோமே, அன்றைக்கு இந்த இது இல்லைன்னு செபித்தோமே, அதுக்கு தானே ஆண்டு நல்ல வேலையை கொடுத்தா. அது கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும், தனியார் ஊழிய வேலையாக இருந்தாலும், சுய தொழிலாக இருந்தாலும், என்ன கொடுத்தாலும் அதில் நீதியாக இருக்கிறீங்களா, உண்மையாக இருக்கிறீங்களா, அதை கர்த்தர் பார்க்கிறார். உன் அதிகாரிகள் முன்பதாக, உன் குடும்பத்துக்கு முன்பதாக, உன் சமுதாயத்துக்கு முன்பதாக, உன் சபைக்கு முன்பதாக நீ நீதி உள்ளவனாக இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். ராமன் சொல்லமா, நீங்கள் அப்படி நீதி உள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சதி திட்டமும் பழி போடுதலும் நிற்காது. ராமே சொல்லுங்க. அல்லேலூயா. எனவே இந்த ஜப நாட்களில் நான் தேவனுக்கு முன்பதாக நீதி. அல்லேலூயா. அடுத்தது ஆமென், எனக்கு மேல் இருக்கிற அதிகாரங்கள் அல்லது எனக்கு முன்பதாக இருக்கிற சமுதாயம், எனக்கு முன்பதாக சபைக்கு முன்பதாக நான் நீதி உள்ளவனாக இருக்கணும், நியாயக்கேடான ஒன்றை நான் செய்யக்கூடாது அப்படின்னு நம்முடைய மனதில், நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஆவியில் நல்ல ஒரு தீர்மானத்தோடு இருந்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜப நாட்கள் உங்களுக்கு ஒரு வல்லமை நாட்களாக மாறிடும். ஒரு புதிய வாசல் உங்களுக்காக திறக்கப்படும். ஒரு புதிய வழியை கர்த்தர் உங்களுக்கு திறப்பார். இதுவரை பெற்றுக்கொள்ளாதது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் வழி செய்வார். கை வைத்து நாமே சொல்லுமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் சொல்லலாம். ஆமாம், அது மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தை அவர் பயன்படுத்துகிறார். 23 அது பிற்பகுதியை வாசிக்கும் பொழுது, அவன் தேவன் மீது விசுவாசம் வைத்தபடியினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He had a faith on God. He had a faith on God. தேவன் மீது விசுவாசம் வைத்ததுனாலே. நீங்கள் தேவன் மீது விசுவாசம் வைத்திருக்கிறீங்களா, அல்லது மனுஷன் மேலே, அல்லது வேறு ஏதாவது பொருள் மேலே, வேறு ஏதாவது மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறீங்களா? சில சில பொருட்களை வச்சுக்கிட்டு இந்த பொருள் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. சில அடையாளங்களை வச்சுக்கிட்டு இந்த அடையாளம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை, என் ஆண்டவர் மீது விசுவாசம் உண்டாகணும். ஒராமே சொல்லுங்க. ஆமாம், ஹாவ் எ ஃபெய்த் ஆன் ஜீசஸ், ஹாவ் எ ஃபெய்த் ஆன் காட். யோவான் 14:1 ஆண்டவராகிய இயேசு தாமே சொன்னார், தேவனிடத்திலும் என்னிடத்திலும் கிறிஸ்துவனிடத்திலும் விசுவாசம் என்கிற வார்த்தையை இயேசு பயன்படுத்துகிறார். விசுவாசம் உள்ளவளாயிருங்கள், ஹாவ் எ ஃபெய்த். விசுவாசம் இல்லாமல் நம்ம ஆண்டவரிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. நமக்கு ஒரு விசுவாச வாழ்க்கை தேவை. ஆமே. சிலர் ஜெபிப்பாங்க, ஏதோ செய்வார் போலுங்க, ஏதோ நடந்தால் நடக்கட்டுங்க, ஏதோ பண்ணுனா பண்ணட்டுங்க, அப்படி ஒரு நம்பிக்கையற்ற விசுவாசமற்ற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் என்று வேதத்தில் எழுதப்படவில்லை. மற்ற எழுந்த சுவிசேஷம் ஆமேன் 18:22 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன், விசுவாசத்தோடு நீங்கள் கேட்டுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு பதில் உண்டாகும். கை வைத்த நாம சொல்லுங்க, எப்படி கேட்டுக்கொள்ளும் பொழுது? விசுவாசத்தோடு. பாருங்க, ஒரு ஜெபம் வல்லமை உள்ளதாக மாறதுக்கு கண்டினியூஸாக செய்யணும், தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாக இருக்கணும், மனுஷருக்கு முன்பதாக நியாயக்கேடு செய்யாத நீதி உள்ளவர்களாக இருக்கணும், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். அந்த தேவன்தான் வல்லமுள்ள ஜெபமாக கர்த்தர் மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரி சகோதரியே, இந்த ஜப நாட்கள், இந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைத்து நீ ஜபிக்கிற ஜபம்,
உங்கள் சபையோடு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு வல்லமுள்ளதாக கர்த்தர் மாற்றுகிறார். பிரச்சனைகள் வருவதற்கு முன்பதாக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். பிரச்சனை எந்த சூழ்நிலையில் எதிர்த்து வந்தாலும், பிரச்சனை எந்த திசையில் வருது, யார்ட்டிருந்து வருது, எப்படி வருது நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று உண்டு, நான் தொடர்ந்து ஜெபிக்கிறதுனால வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை என்னை பாதுகாக்கும், அந்த தேவனுடைய வல்லமை என்னை பாதுகாக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? என்னை இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஆமென். புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிற வார்த்தை, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்கிற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் இடைவிடாமல் செய்கிற ஜெபத்தை ஆண்டவர் வல்லமையாய் மாற்றப்போகிறார். இன்றைக்கு இடைவிடாமல் செய்கிற உங்கள் ஜெபம் வல்லமையாய் மாறப்போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி சார். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். உங்கள் மேல் வீண் பழி சுமத்தப்பட்டிருக்கிறதா, அல்லது ஏதோ ஒரு பயத்துக்குள்ளாக, ஏதோ ஒரு திகிலுக்குள்ளாக இருக்கிறீர்களா? ஆமென். அல்லது பிரச்சனை இல்லாவிட்டாலும் கர்த்தரை தொடர்ச்சியாக தேடுங்க. ஆமென். பிரச்சனை இல்லாத மனிதன் இல்லை, பிரச்சனை சந்திக்காத மனிதன் அல்ல. ஆமென். எல்லாருக்கும் பிரச்சனைகள் வருகிறது, ஆனால் விடுதலையாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் இந்த வேத வசனத்தை கேட்ட பிள்ளைகளுடைய கரத்தில் கொடுக்கிறேன். இந்த நாட்களை இடைவிடாமல் தொடர்ந்து உம்மை விசுவாசித்து அன்றே உம்மை பின்பற்றி உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நீர் வல்லமுள்ளவராக இருந்து அவருடைய குடும்பத்திலே, அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய வேலைகளிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்துங்க. ஒருவேளை எந்த வியாதி பலவீனத்திற்கான சொன்னால் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக, வேலை ஸ்தலங்களில் பிரச்சனைகளோடு போராட்டத்தோடு இருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக, மற்ற எந்த பிரச்சனை சூழ்நிலைகள் வீண் பழி அவர்கள் மீது சுமத்தப்பட்டு கண்ணீரோடு இருக்கிற வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு இந்த நாளில் இந்த ஜெப நாட்கள் மூலம் ஒரு விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. தடைகளை மாற்றுங்க. இந்த வார்த்தையை கேட்க ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன். என் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.